வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். தலைவர்கள் புத்தகம் 7:9 அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல், நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு நிலையில் நாம் இதை அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த இறைவனின் வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யோசேப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். தயங்கும் பொழுது இறைவன் கனவில் தோன்றி, தூதர் கனவில் தோன்றி, மரியா உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள தயங்காதே என்று சொல்லி அவரை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக அதை போலத்தான் இந்த இறைவனின் வார்த்தை இன்று திடமளிக்கிறது. இரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்கு இறங்கி செல், உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இறைவனின் மீட்பு செயலை, இறைவனின் வல்லமையான செயல்களை செய்ய ஆற்றல் அளிக்கிறார், வல்லமை கொடுக்கிறார் என்பதை அறிகிறோம். ஆக இறைவனின் ஆற்றலோடு, இறை வல்லமையோடு, இறைவன் எடுக்கின்ற செயலோடு நாமும் ஒத்துழைக்கும் பொழுது, அவரோடு ஒன்றிணைந்து செல்லும் பொழுது நலமான வாழ்வை பெறுகிறோம். நல்லது நிறைய நடக்கிறது, நன்மைகளே நிறைந்து கிடக்கிறது.
பயனாக நாம் பெறுவதெல்லாம் நன்மைகளே. ஆகவே இயேசுவில் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளில் சோர்ந்து போய்விட்டாயா? இந்த நாள் ஐயோ என்ன இப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி இந்த நேரத்தில் வருந்துகிறாயா? உன் சோர்வை போக்கிடு, உன் வருத்தத்தை நீக்கிடு. இறைவன் இருக்கிறார், இறைவன் உனக்கு நலமான வாழ்வை கொடுத்திருக்கிறார், அதை உன் கையில் ஒப்படைத்திருக்கிறார். ஆக நீ இறைவனுக்காக வாழ்வதில், இறைவனோடு வாழ்வதில், இறைவன் வல்லமை உன்னில் செயல்பட அவருக்கு ஒத்துழைப்பதுதான் நீ நன்மையானதையும் காண முடியும். உன் வாழ்வில் உன் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையால் ஆண்டவர் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் நாம் முன்வந்து அவரோடு ஒத்துழைக்க வல்லமையும் ஆற்றலும் கேட்போம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களை மீட்பரே, இரட்சகரே, இயேசுவே, ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே உமது பிரசன்னத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் இருக்கிறதப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க திருவுளம் கண்டதற்காகவும் நல்ல செயல்களை, வல்ல செயல்களை, ஆவியானவருடைய வல்லமையை, மாற்றலை எங்களுக்கு கொடுப்பீர் என்று வாக்களித்திருக்கிறப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா ஆட்சியும் புகழும் என்றும் உமக்கே உரியது என்று சொல்கிறோம் அப்பா. எங்களை உமது இரக்க மிகுதியால் மீட்டுக் கொள்ளும் அப்பா. உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிற இந்த வேளையில என் குடும்பமாக, என்னையும் என் குடும்பத்தையும் முழுவதுமாக ஆசீர்வதித்து நாங்கள் நீர் செய்கின்ற அத்தனை செயல்களிலும் உமது அருக்களம் இருக்கிறது என்பதை கண்டு முழுமையாக உமது மீட்பின்படி, உமது திட்டத்தின்படி, உமது திருவுளத்தின்படி ஒத்துழைப்பு கொடுக்கவும், எங்களை உம்மிடம் ஒப்படைக்கவும் எங்களுக்கு மன வலிமை ஆற்றலை தாரும். அதனால் நாங்கள் வாழ்வில் சிறந்து நிற்கவும், நன்மையானதை தேர்ந்து தெளியவும், நன்மைகள் செய்யவும், நன்மைகளால் நிரப்பப்படவும் செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்காகவும், பிறருக்காகவும், எங்களை சுற்றி வாழும் மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.